பிரைஸ் லார்ட் பிசினஸ் நீங்க நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பாக்க போறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான், நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் மறுபடியும் வந்து எழுந்திருப்பான். இருந்தாலும் நீதிமானுடைய வாழ்க்கையில ஏன் ஒரு விழுகை வருது அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம். நீதிமொழிகள் 24:16 இருக்கு, நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். நீதிமான் வந்து விழுந்தாலும் எழுந்திருவான், ஆனா வந்து துன்மார்க்கரால வந்து விழுந்துட்டா, ஒன்ஸ் விழுந்துட்டா அவங்களால எந்திக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப முதல்ல வந்து நீதிமான் எதுக்காக விழுகிறாங்க அப்படின்னு வந்து நம்ம இது பண்ண போறோம். நீதிமான்னா யாரு, துன்மார்க்கனா யாரு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க நீதிமொழிகள் நல்லா படிச்சு பாருங்க. எல்லாமே கம்பாரிசன், அந்த டிஃபரன்ஸ் தான் இருக்கும். இது வந்து நீதிமான் செய்வான், இது வந்து துன்மார்க்கன். இவங்க வந்து அக்கிரமக்காரங்க, இவங்க வந்து நல்லவங்க, உத்தமர்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்கள். இவங்க வந்து இந்த மாதிரி மாறுபாடான இருதயம் உள்ளவர்கள். இந்த மாதிரி எல்லா வகையான டிஃபரன்ஸுமே வந்து அந்த நீதிமொழிகள்ல இருக்கும். இருந்தாலும் இப்போ ஒரு சின்னதா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீதிமான்கள் வந்து ஆண்டவரை ரொம்ப அதிகமா நேசிக்கிறவங்க, பாவத்தை வெறுத்து ஆண்டவருக்காக வாழ்றவங்க தான் நீதிமான்கள். இருந்தாலும் ஒரு சில நேரம் அவங்களுக்கும் ஒரு விழுகை வந்து வருது. இப்ப நம்ம உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தாவீது ராஜா ஆண்டவரே சொன்னாரு என் இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் அப்படின்னு. ஆனா அவருடைய வாழ்க்கையில ஒரு விழுகை வந்துச்சு. அப்ப வந்து ஆண்டவர் கூட சொல்லுவாரு, நீ வந்து கேட்டிருந்தேனா நானே உன்னை தந்திருப்பேன், நீ எதுக்கு அடுத்தவனுடைய மனைவியை போய் எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தைய வேற பறக்கும். அப்ப அந்த கதையை நீங்க வந்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 2 Samuel 12 நீங்க முழுசா நீங்க ஃப்ரீ டைம் கிடையாது படிச்சு பாருங்க. அவர் வந்து இச்சையின் பாவத்துல விழுந்துருவாரு. அந்த கதையில வந்து என்ன நடக்குதுனா, அவர் பிள்ளைக்காக வந்து 7 நாள் உபவாசம் இருப்பாரு. அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு வியாதி வந்துடும், ஆண்டவர் அடிச்சதுனால ஒரு வியாதி வரும். அப்ப வந்து உபவாசம் இருப்பாரு, ஆனா அந்த பிள்ளை வந்து பிழைக்காது. கடைசியில வந்து அந்த பிள்ளை வந்து இறந்துரும். அப்ப நம்ம நினைக்கலாம், அவர் உபவாசம் இருந்து அவருடைய பாவத்தெல்லாம் அறிக்கிட்டு அவர் வந்து தரையில விழுந்து கிடந்து, அவங்க அதுல பயங்கரமா இருக்கும், ஊழியர்கள்லாம் வந்து அவரை சாப்பிட சொல்லுவாங்க, சாப்பிடவே மாட்டார். அவர் 7 நாள் தண்ணி குடிக்காம உபவாசம் பயங்கரமா இருப்பார். ஆனாலும் அவருக்கு ஒரு சரி கட்டுதல் ஆண்டவர் வந்து தந்தாரு. அதுவும் இந்த வசனத்துல நீதிமொழியில்தான் இருக்கு. நீதிமொழிகள் 11:31. இதோ நீதிமானுக்கு பூமியை சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். ஆண்டர் வந்து ஒரு சரிக்கட்டுதல், ஏன்னா ஓகே நீ என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் தான், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தான், அதனாலதான் உன்னை ராஜா வாகனம் எல்லாம் ஓகேதான். ஆனா நீ இந்த பாவத்தை செய்வன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இருந்தாலும் பரவாயில்ல உனக்கு ஒரு சரிக்கட்டுதல் நான் வந்து தாரேன், பூமியிலே சரி கட்டுறேன். அதாவது நான் பரலோகத்துக்கு போய் உனைய அங்க போய் பனிஷ்மெண்ட் பண்ணி கீழே நரகத்துக்கு தள்ளுறதுக்கு, இங்கே ஒரு சின்ன சின்ன பனிஷ்மெண்ட் நான் உனக்கு தந்து உன்னுடைய விழுகை வருதா, ஓகே உனக்கு சரி கட்டுதான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டர் வந்து அந்த இடத்துல அவருடைய பாவத்தை சரி கட்டி இது பண்ணாரு. இதுதான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஏன் நீதிமானா இருக்கவங்க அவங்க பெர்ஃபெக்டான ஆள் தானே, அவங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னா, நம்ம எல்லா நேரமும் நம்ம பெர்ஃபெக்டா இருக்க மாட்டோம். அதான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன மாதிரி, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திருப்பியும் நம்ம எந்திரிச்சுக்கலாம். அதனால ஏன்னா ஆண்டர் நம்ம பிள்ளைங்க திருப்பியும் நம்ம எந்திரிச்சிடலாம். ஆனால் எதுக்கு இந்த பூமியில இந்த சரி கட்டுதல் அப்படின்னா, இப்ப பார்த்த மாதிரி பரலோகத்துல போய் நமக்கு வந்து ரிவார்டு தான், ஆண்டர்ட்ட வந்து அந்த பரிசுகள் தான் நம்ம வாங்கணுமே ஒழிய அங்க போய் நம்ம பனிஷ்மெண்ட் வாங்க கூடாது. ஏன்னா துன்மார்க்கர் அவங்கதான் அங்க போய் ஆண்டர்ட்ட பனிஷ்மெண்ட் வாங்குவாங்க. நம்ம வந்து ஆண்டர்ட்ட பரலோகத்துல போய் நமக்கு கிரீடம் எத்தனை முத்து இருக்கு அதான் நம்ம பாக்கணுமே ஒழிய, அதனாலதான் ஆண்டர் இங்கேயே நம்மள வந்து தண்டிக்கிறாரு. இங்க நம்ம எனக்கு தண்டனையே வேண்டாம்ப்பா, இங்க எனக்கு பனிஷ்மெண்டே வேணாம், நான் நல்லா ஜாலியா இருந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பரலோகத்துல ஆண்டர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. அது வந்து நித்திய நித்திய காலமான பனிஷ்மெண்ட். ஆனா இங்க பூமியில 80 வருஷத்துல நம்ம பண்றதான ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு, ஒரு சின்ன சின்ன விலகைக்கு நம்ம இங்கே பனிஷ்மெண்ட் வாங்கிட்டோம் அப்படின்னா, நித்திய நித்திய காலமா நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் ஆண்டர் வந்து ஒரு பெரிய ரிவார்டை வந்து ஆண்டர் பரலோகத்துல தருவார். யோனா நம்ம எடுத்துக்கலாம். யோனா வந்து தீக்கதரிசி தான், ஆனாலும் அவர் வந்து கீழ்ப்படியாம வேற ஒரு இடத்துக்கு போனதுனால மீனுடைய வயிற்றுல 3 நாள் ஆண்டர் வைக்கிறார். அது அவருடைய வாழ்க்கையில வந்து ஒரு விழுகை, கீழ்ப்படியாமை அப்படின்றது ஒரு விழுகை. ஏன்னா ஒரே விஷயத்துல எல்லா நீதிமன்றங்களும் விழுந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு ஒவ்வொரு பாவத்துல வந்து விழுந்துட்டாங்க. தாவீது ராஜா எல்லாம் இச்சையில விழுந்துட்டாரு, யோனா வந்து கீழ்ப்படியாமையில விழுந்துட்டாரு.
அப்ப வந்து ஆண்டவர் ஆனா சரி கட்டுறாரு அந்த மீன்ல வைத்து அவர் கூப்பிடும் போது ஆண்டவர் வந்து சரி கட்டி அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்து ஆண்டவர் அக்கா சரி யோனா நீ தானே பரவாயில்ல உனக்கு பிடிக்கலையா போயிட்டியா சரி நீ எனக்கு பிரியமான ஒரு தீக்கதசி அதனால நான் உனக்கு பனிஷ்மெண்டே கொடுக்கல அப்படி சொல்ல அவருக்கும் ஆண்டவர் வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்து அந்த இதை வந்து இங்கே வந்து சரி கட்டுதல் வந்து நடக்கிறது அதனால நீதிமானுக்கும் விழுகைகள் வரும். வேதுருலாம் பார்த்தா ஏசப்பா கூட ரொம்ப ஒரு க்ளோஸ் தான் ஃபர்ஸ்ட் ஒரு இதுதான் ஏன்னா ஆண்டவர் அவர் 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 மேலதான் அந்த கல்லை சபையே வந்து ஆண்டவர் கட்டியிருக்காரு. ஆனா அவர் வந்து இடையில வந்து ஆண்டவர் வந்து இல்ல ஏசப்பா எல்லாரும் இது பண்ணாலும் நான் வந்து உங்களை விட்டு போவே மாட்டேனோ அந்த ஓவர் கான்பிடென்ட் ஓவர் கான்பிடென்ட் அவருக்கு வந்து அந்த அவருடைய விழுகைக்கு வந்து ஆண்டவர் உடனே சொல்றாரு இல்ல நீ இன்னைக்கே நீ என்கிட்ட மூன்று தரம் நீ என்ன மாதிரி என்ன சொல்ல நீ இன்னைக்கே விழுந்துருவ அப்படிங்கறது வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு அந்த ஓவர் கான்பிடென்ட் பேதுருவுக்கு நம்ம பாக்கலாம். அப்புறம் வந்து மோசையோட அக்கா மிரியாம் அவங்களாம் பார்த்தோன்னா அவங்களாம் வந்து தீக்கதரிசி. மிரியாம் வந்து பயங்கரமா இருக்கும் அதுல வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு பெருமை வந்துருச்சு. மோசைகிட்ட வந்து கேட்பாங்க ஏன்னா மோசை வந்து வெளியே போயிருந்தப்ப அந்த எத்தியோப்பியா தேசத்துல ஒரு ஸ்திரீயை வந்து கல்யாணம் பண்ணிருப்பாரு. இப்ப என்னாம 12:1-2 பாத்தீங்கன்னா தெரியும் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசை விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கத்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கத்தர் அதை கேட்டார். அவங்களுக்கு ஒரு பெருமை வந்துருச்சு ஒன்றை மட்டும் தான் ஆண்டர் பேசுவாரா எங்கிட்ட வேற ஒரு இதை போனாலும் கல்யாணம் அப்ப வந்து ஒன்றை மட்டும் தான் பேசுவாரா எங்கிட்ட எல்லாம் பேச மாட்டாரா அப்படின்னு அவங்க வந்து ஒரு அது ஒரு வகையான ஒரு பெருமைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து கத்தர் வந்து அதை கேக்குறாரு 3வசனத்துக்கு மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனா இருந்தான். அப்ப வந்து ஆண்டவருக்கு வந்து உடனே கோந்துருச்சு மேபி ஆண்டர் சொல்லி வெளிப்படுத்தி மோசேக்கு வந்து அவங்க அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிருக்கலாம் அது அந்த ஸ்டோரி நமக்கு கரெக்டா தெரியல. ஆனா இவங்க இப்படி சொல்லமே ஆண்டருக்கு வந்து பயங்கரமா கோவந்துருச்சு கோவம் பண்ணி நீ வந்து எப்படி வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா அந்த கோபத்தை நிமித்தம் வந்து 10வசனத்துல இருக்கு மிரியாம் வந்து குஷ்டரோகியா மாறிடுவாங்க. குஷ்டரோகியா மாறினதுமே அந்த ஆரோனும் கூட தான் இருப்பாரு ஏன்னா அவரும் வந்து அந்த இடத்துல தான் இருப்பாரு. ஆரோன் கூட பிறந்த சகோதரர்கள் சகோதர சகோதரிகள் அப்ப வந்து அந்த இடத்துல ஆரோன் வந்து சொல்லுவாரு ஐயோ மோசைட்ட வந்து சொல்லுவாரு. அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி ஆ என் ஆண்டவனே நாங்கள் புத்தீனமாய் செய்த அந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும் தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல இவள் ஆகாதிருப்பதாக அப்படின்னு வந்து ஆரோன் வந்து அண்ணன் தம்பிகள் கூட பேசிக்கிறாங்க நீ வந்து எப்படியாவது ஆண்டுட்டு இறக்கத்துக்காக இது பண்ணுங்கன்னொடனே மோசை வந்து அவர்கிட்ட வந்து ஆண்டவர்ட்டு ஆண்டவரே எங்க அக்கா மேல இரக்கமா இருங்க நீங்க நல்லா நினைச்சு பாருங்க மிரியாம் தான் மோசே அந்த பாரோன் குமார் திட்டது காப்பாத்தி கொண்டு வந்தது. அப்ப மிரியாம் வந்து ஒரு ஆதங்கத்துல வந்து அவங்க தம்பிட்ட வந்து சொன்னாரு ஆனா ஆண்டவர் அதை கேட்டு ஆண்டவர் கோபம் ஆயிடுச்சு. அப்ப மிரியாம வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு கத்தர் மோசையை நோக்கி 14வசனத்துல இருக்கு அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 வெக்கப்பட வேண்டாமோ அது போலவே அவள் 7 பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்து பின்ப சேர்த்து கொள்ளப்பட கடவுள் என்றார். மிரியாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களும் வந்து சாதாரணமா எப்பயும் போல தப்பு பண்றவங்க எல்லாம் கிடையாது அவங்களும் வந்து நீதிமான் தான் மிரியாம் அவங்களும் வந்து நல்ல ஒருத்தவங்க தான் நீதிமான் தான் ஆனா அவங்களுக்குன்னு ஒரு விலகை வருது ஆண்டர் வந்து அவங்களையும் வந்து தண்டிக்கிறார். ஆனா அதுக்கப்புறம் வந்து அதுக்காக மிரியாம் வந்து ஆண்டர் என்னை இவ்வளவு இத்தனை மக்கள் முன்னாடி என்னை தண்டிச்சிட்டாங்க இப்படி ஆண்டர் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க இவங்க எனக்கு ஆண்டரே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லல. இதுதான் நீதிமானுடைய ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நீதிமான் எப்பயுமே ஆண்டோர் பிள்ளைங்க தான் நமக்குன்னு எப்பயாச்சும் இந்த மாதிரி ஏதோ நம்ம தப்பு பண்ணுவோம் ஆண்டர் சரி கட்டுவார் திருப்பி நம்ம ஆண்டர்கிட்ட தான் போவோம். அதே மாதிரிதான் மிரியாம் அவங்களும் ஒரு நீதிமான் தான் அவங்களும் ஒரு தப்பு பண்றாங்க ஆண்டர் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு பூமியிலே கொடுக்குறாரு அவங்க திருப்பி ஆண்டர் கிட்ட அதுக்கடுத்து பின்னாடிலாம் பார்த்தா மிரியாம் நல்லா டான்ஸ் ஆடி நல்லா ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினது அதெல்லாம் பின்னாடி இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஆண்டவர் வந்து நம்ம நீதிமானா இருக்கிறவங்களுக்கும் பூமியில வந்து அந்த சரி கட்டல் வந்து இருக்கும். ஏன்னா சரி கட்டப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது ஏன்னா அது வந்து அங்க வந்து பனிஷ்மெண்ட் ஆண்டவர் வந்து இது பண்ண மாட்டார் இங்கே அந்த பாவத்துக்குரிய சரி கட்டுதல் வந்து முடிஞ்சிரும். அது முடியறப்ப ஆண்டவர் வந்து அந்த பாவத்தை அப்படியே வந்து விலக்கிடுவாரு. அது ஒரு மீகா 7:8 இருக்கு என் சத்துருவே எனக்கு விரோதமா சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பேன். ஒருவேளை நீங்களும் இன்னைக்கு கூட ஆண்டவருக்கான நல்லா வைராக்கியமா இருக்க பிள்ளைங்க தான் ஆனாலும் நான் ஒரு விஷயத்துல விழுந்துட்டேன் ஒரு விழுகு எனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாலும் இன்னைக்கு சோர்ந்து போகாதீங்க நீதிமான் 7 விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான். அதுக்காக நம்ம பனிஷ்மெண்ட் இல்லாமல எந்திக்க முடியாது நிச்சயமா ஆண்டவர் கையால நம்ம ஒரு பனிஷ்மெண்ட் வாங்குவோம். ஆனா அதுக்கு ஒரு வசனம் இருக்கு எரேமியா 30:11 இருக்கு உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோட இருக்கிறேன் என்று கத்த சொல்கிறார் உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன் உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். உன்னைய கஷ்டப்படுத்தவங்க நான் கண்டிப்பா கஷ்டப்படுத்துவேன் ஆனா உன்னைய வந்து நான் நிர்மூலமாக்க மாட்டேன் முழுசா நீ வேணான்னு சொல்ல மாட்டேன் ஆனா அதுக்காக உனக்கு பனிஷ்மெண்ட்டும் இல்லாம இருக்காது கண்டிப்பா நீ ஒரு 30% அந்த
அந்த இது மட்டாய் தண்டிப்பேன், கொஞ்சமாவது உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்றத வந்து ஆண்டவர் சொல்றாரு. இப்ப ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கிளாஸ்ல ஒரு பொண்ணு நல்லா படிக்குதுன்னு வைங்களேன், எப்பயுமே அவன் நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பா, ஆனா அந்த ஒரு டைம் வந்து ஒரு அசால்ட், ஓகே நம்ம நல்லா படிக்கிற பொண்ணு தான் நமக்கு என்ன, எப்பயுமே நம்மளதான் யாரும் பீட் பண்ண முடியாதுன்ற ஒரு அசால்ட்ல இருக்கான்னு வைங்களேன், அவளுக்குன்னு ஒரு விழுகை வந்துடும் எப்படினாலும். அந்த விழுகை வர்றப்ப அதுக்கு அந்த டீச்சர் வந்து உடனே ஓகே இனிமே நீ எல்லாம் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, நீ நல்லா படிக்க போனதானே உனக்குள்ள ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு. ஆனா அவங்களுக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, ஆனா கொஞ்சம் சுத்தமா படிக்காம வேணே படிக்காம இருக்கவங்கள விட இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதுதான் ஆண்டவருக்கு வந்து, நமக்கு நீதிமான்களா இருக்கும் போது ஆண்டவர் நமக்கும் விழுகை வரும், நமக்கும் சரி கட்டுதல் வரும். ஒரு சில நேரம் ஆண்டவர் வந்து ஆண்டவரே விழுவதுக்கு அனுமதிப்பார். பேதுரு மாதிரி ரொம்ப ஓவர் கான்பிடண்டா ரொம்ப பெருமையா அந்த ஒரு வசன குரலுக்கு, விழுதலுக்கு முன்னாடி வருவது மனமேட்டிமை. மனமேட்டிமை எப்பெல்லாம் நமக்கு வருதோ, ஒரு நீதிமான்ட வாழ்க்கையில மனமேட்டிமை வந்துருச்சுனாலே ஆண்டவர் விழுகிற ஒப்பு கொடுத்துருவாரு. ஏன்னா அப்பதான் நம்ம யாரு, ஓ மனிதர்கள் தான், நம்மளும் மனிதர்கள் தான் அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு வந்து ஞாபகத்துல வரும். ஒன்னியவன் 1:8 இருக்கு, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஏன்னா கொஞ்சம் ஆண்டவரை நேசிக்கிறோம், கொஞ்சம் ஆவிக்கிறவர்களா வந்துட்டோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் வந்து வந்துடும், எனக்குள்ள ஓகே நான் பெர்ஃபெக்ட், என்கிட்ட எல்லாம் பாவமே இல்லை. பேதுரு சொன்ன மாதிரிதான், எல்லாரும் மறுதளிச்சாலும் நான் மறுதளிக்க மாட்டேன், ஓவர் கான்பிடன்ட், ஒரு ஓவர் கான்பிடன்ட், இதெல்லாம் வந்து தானா வந்து வந்துரும். அந்த மாதிரி நேரம் ஆண்டவரே நம்மளை விழுகிறதுக்கு வந்து சில நேரம் அனுமதி கொடுப்பாரு. பேதுருட்ட சொல்லிட்டாரு, நீ வந்து இன்னைக்கு மறுதளிப்ப அப்படின்னு. அதே மாதிரி அப்ப அவரே நம்பல, பேதுருவே நான் எப்படி ஆண்டவரை மறுதளிப்பேன், அப்ப கூட எதுக்கு ஆண்டவர் இப்படி சொல்றாருன்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த அந்த பாயிண்ட்ல வந்து அவர் கடைசியா அந்த ரியலைஸ் பண்ணி மனம் கசந்து அழுதாரு, அந்த டைம்ல தான் அவருக்கு வந்து ரிலேட் ஆயிருக்கு, ஓகே நம்மளும் மனிதர்கள் தான், இயேசுவோடு கூட இருந்தாலும் அந்த அந்த லுக்காலே எங்கேயோ இருக்கும். ஆண்டர் வந்து அந்த திரும்பி பாப்பாரு, அவர் ஆக்சுவலி அந்த இடத்துல மறுதளிச்சுட்டு இருக்கும் போது அந்த சேவல்குன்னு திரும்பி பாப்பாரு, அவர் வந்து அப்படியே ஆண்டர் வந்து அப்படியே திரும்பி பாப்பாரு, அப்பதான் அவருக்கு வந்து ஞாபகம் வருமா அப்படிங்கும்போது அந்த மூமெண்ட் எல்லாம் பார்த்தோன்னா அப்படின்னு இருக்கும். அப்ப எதுக்காக ஆண்டவர் இதை ரிமைண்ட் பண்றாருன்னா, நான் உன் மேல சபையை கட்ட போறேன், அதனால நீ இந்த பெருமையோட இருக்க கூடாது, நீயும் இன்னும் நிறைய பாப்ப அப்படின்னு, இதை விட நிறைய பாப்ப, அப்ப உனக்குள்ளேயே ஒரு பெருமை வந்துடக்கூடாது, ஓகே நான் எல்லாமே பெர்ஃபெக்டா பண்றேன், என் வாழ்க்கையெல்லாம் பாவமே இருக்காது, ஆண்டவருக்கு நான் மட்டும் தான் பிடிச்சவன், மித்த சீஷர்கள் கூட ஆண்டவர் விட்டு போயிருவாங்க, பாவம் மரியாதை அவரே சிலுவையில அங்கதான் போயிட்டு இருக்காரு. அந்த மொமெண்ட் பார்த்தோம், நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, பாவம் மரியாதை ஒண்ணுமே செய்யாத அவரே அவரும் ஒரு பனிஷ்மெண்ட்குள்ள உள்ள போய்கிட்டு இருக்காரு, நம்மளெல்லாம் ரசிக்கிறதுக்காக. அப்படிங்கும் போது நம்ம வந்து எனக்கு பாவமே இல்லை, நான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது, அவருடைய ரத்தத்தினாலதான் நம்ம இருக்கும். அதனால சில நேரம் நம்ம பாவத்தினாலையும் நம்ம விழுகை வரலாம், இல்ல ஆண்டவரே நம்மளை விழ வைக்கலாம். ஏன்னா நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த பெருமை மன மேட்டிமையில இருந்துடக்கூடாது அப்படின்றக்காக நம்ம ஆண்டவரே சில நேரம் விழுக வைக்கலாம். விழுக வைக்கிற மட்டும் இல்லாம ஆண்டவர் அந்த சரி கட்டுதல் தர்றாரு, தரது மட்டும் இல்லாம மறுபடியும் எழும்பவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யறாதான் அதுல ஒரு பெரிய விஷயமே. அதனால இன்னைக்கு நீங்க ஒரு வேலை ஒரு விழுகையில இருக்கலாம், பழைய பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய பாட்டு பரிசுத்தவான்கள், எல்லாருமே எல்லாருமே, ஆனா அதுக்காக அவங்க ஆண்டவர் விட்டு ஆண்டவர் ஓகே என்னைய பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு நானும் விழுந்துட்டேன் அப்படின்னு விழுகையிலே இருக்கல, அவங்க மறுபடியும் எழுந்தாங்க. அதுதான் அந்த வசனம் சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான். நீங்க ஒருவேளை விழுகையிலே இருந்தாலும் இன்னைக்கு அதுலேயே உட்கார்ந்துராம திரும்ப எழுந்திருக்க பிரயாசப்படுங்க, நிச்சயமா கத்தர் உங்களையும் வந்து ரட்சித்து தூக்கி எடுப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படி நாங்கள் சுவாசிக்கிறோம். நிறைய நாள் உங்களுக்கு இந்த கேள்வி கூட இருக்கலாம், அந்த கேள்வியினுடைய பதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நாங்கள் சுவாசிக்கிறோம். நம்மளும் கூட அந்த நீதிமான் துன்மார்க்கனுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா, நீதிமொழிகள் நல்லா படிங்க. ஒவ்வொரு நீதிமொழி படிக்கும்போது நல்லா டைரி எடுத்து இது இதெல்லாம் நீதிமானுடைய குணம், இதெல்லாம் துன்மார்க்கனுடைய குணம் பிரித்து பிரித்து பாருங்கள், உங்களுக்கு வந்து அது பிரயோஜனமாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த சத்தியம் உங்களுக்கு தரலான்னா பிரயோஜனமாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.